ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நோபடி 2021 வந்த ஒரு பயங்கரமான மூவி, அதை பற்றி தான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நோபடி இந்த படத்தோட ஃபஸ்ட்டு டைட்டில் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு பயங்கர ஹைப்பாக இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் போஸ்டரே வந்து ஒரு வேற ஒரு லுக்கில் தந்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ட்ரெய்லரும் வந்தது, அண்ட் ட்ரெய்லரும் செம்மையாக இருந்தது. ஸோ இந்த படம் எப்படா வரும்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன். அட் லாஸ்ட் படம் வந்துருச்சு. அண்ட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 1 hour 35 minutes தான் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இந்த படத்துக்கு IMDb 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ராட்டன் டொமேட்டோ 82%. மெயினாக இந்த படத்தில் இந்த ஹர்ச் மேன்சலோட கேரக்டர் ஃபுல்லாக பாப் ஓடன் கிக் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே நம்ம பிரேக்கிங் பேட்ல பார்த்துருக்கோம். அவர் வந்து லாயராக தான் நடிச்சிருப்பார், சோல் குட்மேன் கேரக்டர். ஸோ அதே கேரக்டர் இப்போ இந்த படத்தில் ஒரு மெயின் லீடிங் ரோலாக இருக்கார். ஸோ அதுவே வேற லெவலில் இருந்தது. அண்ட் இந்த கேரக்டரை பற்றி தான் இருக்கிறதே படம் ஃபுல்லாகவே செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே படத்தில் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு இன்னோசென்ட் ஆட்டம், ப்ளஸ் அவர் லைஃப் ஃபுல்லாகவே அவர் என்ன பண்ணாலும் எல்லாம் கரெக்டாக இல்லாமல் எல்லாமே தப்பு தப்பாக நடக்கும் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சிச்சுவேஷன் ஒரு படத்தில் உருவாக்கும், அதுக்கப்புறமா அவர் வேறு ரேஞ்சில் போயிடுவார். இந்த படத்தை பார்த்துக்காம அப்படியே ஜான் விக் பார்த்த லெவலுக்கு ஃபீல் வந்துருந்து அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜான் விக் ஃபுல்லாகவே ரொம்ப இன்டென்ஸ் டார்க் அண்ட் ஆக்ஷன்லாம் அப்படியே தெருக்கி விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து அதே சமயம் கொஞ்சம் காமெடி ஹியூமர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் ஒரு ஃபேமிலி கேட்டகரியாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆக்ஷன் சீன்ஸும் இல்லை பயங்கரமாக தான் இருக்குது. இருந்தாலும் லைக் ஜான் விக்கோட கம்பேர் பண்ண முடியாது. இது அது ஜான் விக் தனி கேட்டகரி அண்ட் இதுவும் ஒரு தனி கேட்டகரியான மூவி. மெயினாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் அது மாதிரி கரெக்டாக அமையும். ஸோ ஜான் விக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க நாயை சாவச்சனால அவர் அந்த மாதிரி ஒரு ரேஜாக ஆரம்பிப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் ஸோ ஸ்டார்டிங் அவர் வீட்டில் வந்து திருநங்க பூந்துருவாங்க. ஸோ அவர் வந்து இது எப்படியோ நார்மலாக ஹேண்டில் பண்ணலாம் தான் நினைப்பார். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் போகும். நல்லவங்க பையன் கூட அடி வாங்கிடுவான், அது கூட அவர் பார்த்து சைலண்ட் தந்துடுவார். ஆனால் அவர் பொண்ணோட அந்த கிட்டி பேண்டை திருடிட்டாங்க. ஸோ அதை எப்படியோ கொண்டு வரதுக்காக நம்ம ஹீரோ இறங்குவார். ஆனால் கடைசியில் அந்த திருடங்களையும் பார்த்து அவர் பாவப்பட்டுருவார். ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான ஒரு யூஎஸ் ஏஜென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ சில விஷயம்லாம் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து லைக் அவங்களே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நோபடி ஆளுங்களாம் அனுப்புவாங்க. அவங்க போனாங்கன்னா அந்த இடமே காலியாக ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நோபடி அந்த ஆள் தான் நம்ம ஹீரோ. அவர் இந்த மாதிரி என்டையர் இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டு இப்போது நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. லைக் ஒரு அக்கௌண்டன்ட் ஆகட்டும் அண்ட் அவர் லைஃப்பில் செம்ம போரிங்காக இருக்குது. அது ஸ்டார்டிங் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸ்டார்டிங் 10 to 20 minutes ஒரு போரிங்கான ஒரு வாழ்க்கையை வந்து அப்படியே காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்கும் அண்ட் இதுக்கப்புறமா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவார். அந்த டைமில் ரஷ்யன்ஸாக செம்ம பேர் பேர் கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள வந்து பஸ்ஸில் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இதுதான் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு லைக் அவர் அத்தனை வருஷமாக கண்ட்ரோல் பண்ண அந்த கோவத்தை வெளியெடுக்கிறதுக்காக. அண்ட் இங்கேருந்து தான் ஃபுல் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா என்டையர் ஒரு ரஷ்யாவிலே சம பேர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேங்ஸ்டரால் எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண போகிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம ஹீரோட ஃபேமிலியே வந்து சாவடிக்கிற மாதிரி அவங்க வீட்டிலலாம் பூந்துருவாங்க. அது எப்படி நம்ம ஹீரோ அவங்க ஃபேமிலியோ காப்பாற்றுறாரு. அண்ட் அட் லாஸ்ட் ஒரு மாசிவான ஒரு ஃபைட் சீனை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மெயினாக எனக்கு நம்ம ஹீரோ யோசிக்கிற ஸ்டைல், ஃபைட்டிங் டெக்னிக் ஓல்டாக தான் இருக்கார். இருந்தாலும் அந்த ஒரு ரேஜோட ஃபைட் பண்ணுறாரு. அதனால தான் இந்த படம் மாசாக போயிருக்கு. அண்ட் ஜஸ்ட் 1 hour 35 minutes தான். அதனால் நீங்கள் படத்தை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம். ஓவரால் இந்த படத்தை பார்த்து இப்போ நான் ப்ளே தமிழ் ரேட்டிங் தரணும்னா இந்த படத்துக்கு நான் 7 out of 10 தருவேன். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான மூவி, அப்படியே மைண்ட் ப்ளோயிங்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இதான் சூப்பராக இருந்ததுப்பா படம். அதனால் இந்த மாதிரி படம்லாம் நம்மளாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் பாய்ஸ் கேட்டகரியாகவே தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி படத்தெல்லாம் மிஸ் பண்ணுறாதீங்க. தமிழ் டபுளும் தான் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் பார்க்குற காய்ஸ் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துருங்க. அப்படி தமிழ் டபுளில் தான் நான் பார்ப்பேன் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி இதுக்கு தமிழ் டபுள் வர நிறைய சான்சஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவங்களுக்காக நம்ம ஃப்ரெண்ட் தமிழ் எக்ஸ்பிளைன் சேனல்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க சீக்கிரமாக இந்த படத்தை அப்படியே தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சேனலில் போட்டுருவாங்க. அண்ட் அவங்க போட்டோன்னே நம்ம சேனலில் இதை பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் தந்துடுவேன் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில். ஸோ கைஸ், இதான் நம்ம ப்ளே தமிழோட ரிவ்யூ. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் இன்கேஸ் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனோட ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ டேரக்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப்ஸ். யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.